ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர். நம்ம உடலுக்கு இன்றியமையாத சத்துக்களில் ஒரு முக்கியமான சத்து தான் வந்து புரதச்சத்து. இந்த புரதச்சத்து நிறைய உடல் திடகாத்திரமா இருக்கும்னு நினைக்கிறவங்க, உடல் வந்து வனப்பா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் தேடி போற ஒரு சத்து. இந்த புரதச்சத்தை சிக்கன் மூலமா, மாட்டுக்கறி மூலமா மற்றும் பல இறைச்சி உணவுகள், மீன் உணவுகள், முட்டை இதுல இருந்தெல்லாம் வந்து எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது அவங்களோட உடல் திடகாத்திரமா மாறும். சைவ விரும்பிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைவ உணவுகளை, புரதச்சத்து மிகுந்த உணவுகளை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு நினைச்சு நிறைய பேர் அதை பண்ணாம விட்டுருவாங்க. ஆனா இந்த வீடியோல நம்ம புரதச்சத்து மிகுந்த முக்கியமான ஒரு 10 உணவுகளை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 10 உணவுகளும் சைவ உணவுகள். அசைவம் சாப்பிட முடியாதவங்க, நிறைய பேர் காசு கொடுத்து வாங்குறதுக்கு அவங்க கிட்ட பைசா இருக்காது, அப்படிப்பட்டவங்க இந்த சைவ உணவுகளை தன்னோட புரதச்சத்து தேவைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களும் வந்து உடல் வனப்பாகவும் திடகாத்திரமாகவும் இருக்கலாம். உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போதும் ஜிம் அட்வைசர் நமக்கு வந்து அசைவ உணவுகளை சஜஸ்ட் பண்ணாலும் நம்ம இந்த உணவுகளை எடுத்து நம்ம வந்து புரதச்சத்தை நம்ம உடம்புக்கு மேம்படுத்திக்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புரதச்சத்தானது தசைகளின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. தசை கட்டமைப்புகளை பராமரிப்பதற்கும் புரதம் வந்து மிகவும் அவசியமான ஒன்று. உடலில் புரதச்சத்து போதுமான அளவு இருந்தால்தான் உடல் வந்து உறுதியாக இருக்கும். புரதச்சத்தை நம்ம வந்து அதிகமாக உணவு மூலமாக மட்டும்தான் வந்து பெற முடியும். அதனால தான் வந்து புரதச்சத்து உள்ள உணவுகளை நம்ம தேடி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நம்மளோட எடை ஒவ்வொரு கிலோவிற்கும் 0.8 கிராம் புரதம் வந்து தேவைப்படுது. உதாரணத்திற்கு ஒருத்தர் வந்து 50 கிலோ எடை இருக்கிறாருன்னா அவருக்கு 40 கிராம் புரதம் வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல சுண்டல் அல்லது கொண்டைக்கடலை. இந்த கொண்டைக்கடலை மிகவும் சத்தான ஒரு சைவ உணவு பொருள். ஒவ்வொரு 1/2 கப் கொண்டைக்கடலையிலும் 8 கிராம் புரதம் வந்து நமக்கு கிடைக்குது. மேலும் இந்த கொண்டைக்கடலையில் இரும்பு, கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், வைட்டமின் கே ஆகியவையும் உள்ளது. இந்த கொண்டைக்கடலையை இரவு ஊற வச்சு காலையில் வந்து அப்படியே வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி மேற்கொள்கிறவங்கள நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சக்தி வந்து கிடைக்கும். ரெண்டாவதாக பயறு வகைகள். பெரும்பாலும் அனைத்து பயறு வகைகளிலும் புரதச்சத்து மிகுந்து காணப்படுகிறது. அதிலும் முக்கியமாக முளை கட்டிய பச்சை பயிரில் மட்டும் சுமார் 24 கிராம் அளவிற்கு புரதச்சத்து அடங்கியுள்ளது. அதனால் முளை கட்டிய பயறு வகைகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புரதச்சத்து கிடைக்கும். அதனால தான் பல பாடி பில்டர்ஸ் வந்து முளை கட்டி பயிரை வந்து காலையில் சாப்பிட்றாங்க. முக்கியமாக பச்சை பயிர் வாங்கி வச்சுக்கோங்க, அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புரதச்சத்து அதிகமாக கிடைக்கும். மூன்றாவதாக சோயாபீன்ஸ். 1 கப் சோயாபீன்ஸில் 28 கிராம் அளவுக்கு புரதச்சத்து உள்ளது. மேலும் செலினியம், ஜிங்க், தாமிரம் போன்ற சத்துக்களும் இதில் வந்து அடங்கியிருக்கு. புரதச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு சோயாபீன்ஸ் ஒரு சிறந்த மாற்றுப் பொருளாக இருக்குது. நான்காவதாக பூசணி விதைகள். பூசணி விதைகளில் நார்ச்சத்து, வைட்டமின்கள், கனிமச்சத்துக்களோட சேர்த்து புரதச்சத்தும் அதிகமாக இருக்குது. 1/2 கப் பூசணி விதையில் சுமார் 10 கிராம் அளவுக்கு புரதச்சத்து இருக்குது. இவை உடலின் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு மிகவும் உதவுகிறது. இந்த பூசணி விதைகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரியே கிடைக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ் பேக்கேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூசணி விதைகளும் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் போட்டு அதை வந்து வச்சுருப்பாங்க. அப்படியே வந்து நீங்கள் பூசணி விதைகளை வாங்கி அதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கிறலாம். ஐந்தாவதாக பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பில் வைட்டமின் இ, செம்பு, மெக்னீசியம் ஆகியவற்றோடு சேர்த்து 1/2 கப் பாதாமில் 7 கிராம் அளவுக்கு புரதச்சத்து அடங்கியுள்ளது. அதிலும் பாதாமை வந்து நம்ம வறுத்து உண்பதை விட பச்சையாக உட்கொள்வது அதிக பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா இரவு வந்து பாதாமை வந்து ஊற வச்சு காலையில் சாப்பிடலாம். பாதாம் சாப்பிட்றதுக்கு பல முறைகள் இருக்குது. எளிமையாக சாப்பிட்றது வந்து அப்படியே நீங்கள் வந்து பாதாமை பச்சையாக வாங்கி சாப்பிடலாம். பாதாம் வந்து உங்களுக்கு இந்த புரதச்சத்து மட்டும் இல்லாமல் பல பயன்களை உங்களுக்கு அளிக்கக்கூடியது. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா தயிர், வெண்ணெய் மற்றும் பாலாடை கட்டி போன்ற பால் வகைகள். தயிர், சீஸ், பாலாடை கட்டி வகைகளில் சுமார் 23 கிராம் அளவுக்கு புரதச்சத்து நிறைந்து காணப்படுகிறது. பால் சார்ந்த உணவுகளில் சுமார் 10 கிராம் அளவுக்கு புரதச்சத்து இருக்குது. அதனால் பால் சார்ந்த உணவுகளை வந்து தினசரி நீங்கள் எடுத்துக்கணும். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா கீரை வகைகள். புரதச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளின் பட்டியலில் கீரைக்கு முக்கிய இடம் உண்டு. அதாவது எல்லா சத்துக்களும் கீரையில் இருக்குது, அது கூட சேர்த்து புரதச்சத்தும் இருக்குது. அதனால் தினசரி நீங்கள் கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரதச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததான் நிலக்கடலை. முட்டையில் உள்ளதை விட சுமார் 2.5 மடங்கு அதிகமான புரதச்சத்து நிலக்கடலையில் இருக்குது. மேலும் நிலக்கடலையில் கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின் இ, நியாசின் போன்ற சத்துக்களும் வந்து நிலக்கடலையில் அதிகமாக காணப்படுது.
இந்த நிலக்கடலையை நீங்கள் வறுத்தோ வேக வச்சோ சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றது நல்லது. பச்சையாக எப்படி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலையை அப்படியே வந்து பச்சையாக வாங்கிட்டு வந்து அதோடய ஓட்டை உரிச்சிட்டு உள்ளே இருக்க பருப்பை ஊற வச்சு நல்ல தண்ணியில் ஊற வச்சு ஒரு 6 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா நிலக்கடலை உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து அதிகப்படியான பயனை வந்து கொடுக்கும். இதுதான் வந்து நிலக்கடலையை சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான முறை. இதனால் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது, சத்துக்கள் உங்களுக்கு அப்படியே வந்து சேரும். 9வதா பார்த்தீங்கன்னா கருப்பு பட்டாணி. ஏராளமான ஊட்டச்சத்துக்களை வந்து கொண்டுள்ளது இந்த கருப்பு பட்டாணி. 100 கிராம் எடையுள்ள முட்டையில் 11 கிராம் புரதம் வந்து இருக்குது. ஆனால் அதே அளவு கருப்பு பட்டாணியில் சுமார் 17 கிராம் அளவுக்கு புரதச்சத்து இருக்குது. அதனால் கருப்பு பட்டாணி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து தினசரி அளவான ஒரு 17 கிராம் அளவுக்கு புரதச்சத்தை நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்க முடியும். 10வதா கேழ்வரகு. கேழ்வரகில் உள்ள புரதம் பாலில் உள்ள புரதச்சத்துக்கு ஒரு சமமான ஒன்று. யார் யாருக்கெல்லாம் பால் உணவை தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கேழ்வரகை எடுத்துக்கலாம். கேழ்வரகு கோதுமையில் குளூட்டன் அப்படின்ற கெட்ட பொருள் வந்து நம்ம உடலுக்கு தீங்கான ஒன்று. ஆனால் கேழ்வரகில் வந்து அப்படி இல்லை. அதனால் கோதுமையை வந்து நீங்கள் வந்து தினசரி வந்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுவீங்க. ஸோ ரெகுலராக வந்து கோதுமை எடுத்துக்கும் போது இடையில இடையில நீங்கள் கேழ்வரகை மாற்று உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு புரதச்சத்து கிடைக்கும். கேழ்வரகு வந்து கோதுமைக்கு மாற்றான ஒரு உணவாக வந்து உங்களுக்கு புரதச்சத்துக்கு அமையும். நான் சொன்ன இந்த 10 உணவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தினசரி தேவையான புரதச்சத்து தேவையை மிக எளிமையாக சைவ உணவுகள் மூலமாகவே பூர்த்தி செய்யுது. இந்த சைவ உணவுகள் அனைத்துமே விலை மலிவாக நமக்கு கடைகளில் கிடைக்கும். ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 80 ரூபா 100 ரூபான்னு செலவழிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து நீங்கள் சைவ உணவுகளை வந்து உங்களோட மாற்று உணவாக உபயோகிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக புரதச்சத்தை தினசரி எடுத்துப்பீங்க. நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொண்டு உங்கள் உடம்ப வந்து திடகாத்திரமாக மாற்றுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விடுங்க.